நான் உங்கள் திருமலை கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நம்மிடம் ஜாதகம் பார்த்தது பற்றி ஒரு ஜாதகத்தை இப்பொழுது ஆய்வாக பார்க்கலாம். ஜாதகர் பிறந்த தேதி 12/4/2004, இரவு 11:15 அளவில் பிறந்துள்ளார். ஜாதகருடைய ஜென்ம லக்னம் தனுசு லக்னம். ஜாதகருடைய பிறந்த நேர கிரக அமைப்புகள்: மகரத்தில் சந்திரனும், மீனத்தில் சூரியனும், மேஷத்தில் புதன் ராகுவும், ரிஷபத்தில் செவ்வாய் சுக்கிரனும், மிதுனத்தில் சனி பகவானும், சிம்மத்தில் குருவும், துலாத்தில் கேதுவும். இப்படியாக அமைப்புகள் பிறந்த ஜாதகத்தில் உள்ளது. இப்பொழுது அவருடைய வயது 18. ஜாதகருடைய ஏஎல்பி லக்னம் கும்ப லக்னம். லக்னாதிபதி சனி பகவான் 5 இடத்தில் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். லக்னத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 4 இடத்தில் அமர்ந்துள்ளார். பெண் ஜாதகம் என்பதால் ஜாதகியினுடைய திருமண விஷயம் பற்றி கேள்வி எழுப்புகிறார். எனது மகளின் திருமணம் எப்பொழுது நடக்கும் என்று கேள்வியாக கேட்டார்கள். இந்த ஜாதகிக்கு மிக கடுமையான தாரதோஷம் உள்ளது என்று எடுத்துரைத்தோம். காரணம், 2 அதிபதியும் 11 அதிபதியுமான குரு பகவான் 7 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 7 அதிபதி சூரியன் 2 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் குரு பரிவர்த்தனையாக இருந்தாலும் ஜாதகிக்கு கடுமையான இருதார தோஷ அமைப்பே இப்பொழுது சுட்டி காட்டுகிறது. தற்சமயம் 4 இடத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயும் ஜாதகிக்கு செவ்வாய் தோஷம் என்ற அமைப்பை காட்டுகிறது. எங்கள் பெண்ணுடைய ஜாதகத்தை 18 பூர்த்தியானவுடன் பல பேர் வந்து ஜாதகம் கேட்குறாங்க, எங்களால் மறுப்பு சொல்ல முடியல, இந்த திருமண தோஷத்தை பற்றிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்கள், என்னுடைய பெண் ஜாதகம் சுத்த ஜாதகமா என்று ஜாதகியுடைய தாயார் கேள்வி எழுப்புகிறார். அவர்களுக்கு ஏஎல்பி எனும் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையை பற்றி ஒரு புரிந்துணர்தல் ஏற்படுத்தி ஜாதகத்தில் பிறந்தது முதல் லக்னம் மாறுகிறது, இப்பொழுது உங்கள் பெண்ணுடைய லக்னம் கும்ப லக்னம், 4 இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சிறிது செவ்வாய் தோஷமும், 7 அதிபதி 2 இடத்தில் இருப்பதாலும், 2/11 7 இடத்தில் இருப்பதாலும் கடுமையான இருதார தோஷ அமைப்பாக அமைந்துள்ளது, கொஞ்சம் நிதானமாக இருங்க. இப்போ செவ்வாயுடைய நட்சத்திர புள்ளி இயங்குவதால் அவரும் 4 இடத்தில் இருப்பதால் தோஷத்திற்குண்டான அமைப்பாக இருக்கிறது. பெண்ணிற்கு சிறு வயது தான் நடக்கிறது, இப்போ திருமணம் செய்யக்கூடிய அவசியம் இல்லை, திருமணத்திற்குண்டான காலம் நிதானமாக இருங்க, ஒரு 21 வயது வரட்டும். சதய நட்சத்திரம் 3 பாதம் வரும் சமயம் திருமணத்தை பற்றி ஒரு பேச்சு பேசலாம் என்று அவர்களுக்கு பலன் எடுத்துரைத்தோம். நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எனது மகளும் ஏதாவது ஒரு டிகிரியை முடித்து நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் சொல்லி பேசிகிட்ருக்கோம். ஆனால் எங்களை சுற்றி உள்ள சொந்தங்கள் எல்லாம் திருமணத்திற்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க. நாங்கள் இப்போ திருமணத்திற்குண்டான கால நிலையில் இல்லை, ஒரு டிகிரி முடித்ததுக்கப்புறம் திருமணத்தை பற்றி பேசலாம்னு அவங்களுக்கு சொன்னோம். ஆனால் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக, உங்கள் பெண்ணுடைய ஜாதகம் என்ன, பெண்ணுடைய ராகுகேது தோஷமா, செவ்வாய் தோஷமா, சுத்த ஜாதகமா அப்படின்ற கேள்வியை பற்றி எழுப்பிட்டுருக்காங்க. எங்கள் இருவரின் மன எண்ண ஓட்டம் தற்சமயம் திருமணத்திற்குண்டான சூழ்நிலை வேண்டாம், யோசிக்கிறோம் என்று கூறினார்கள். நீங்களும் வந்தவுடனே இப்போ திருமணம் வேண்டாம், 4 பொறுமையாக இருங்கள் என்று கூறினீர்கள். அதுவே எங்களுக்கு மன திருப்தியாக இருக்கிறது என்று ஜாதகம் பார்த்தவர் கூறினார். நாம் ஜாதக ஆய்வாக ஏஎல்பி எனும் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையை பார்க்க மிக துல்லியமாக அது பலனாக கொடுக்கிறது, சுட்டி காட்டுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக ஜாதக பலனை எடுத்துரைக்க நமக்கெல்லாம் ஏஎல்பி லக்ன பாவகம் மிக உதவியாக இருக்கிறது. ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.